அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம டைபோல் மொமெண்ட் உடைய கண்டினியூசி ரெண்டாவது வீடியோ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோ ஏற்கனவே பார்த்துட்டோம். ரெண்டாவது வீடியோல ஃபர்ஸ்ட் வீடியோல ஹோமோ மாலிகுலர் பத்தி பார்த்துட்டோம். கான்செப்ட் பார்த்தோம். இப்போ ஹெட்ரோ மாலிகுலர் வந்து பார்க்க போறோம். ஹெட்ரோ மாலிகுலர் எப்படி கேட்டாங்கனா இப்படி டைபோல் மொமெண்ட் வழி கண்டுபிடிக்கிறது அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துறோம். பார்க்கறோம். ஓகே, இது பார்க்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்பவுமே வந்து प्लेनार सिमेंट्री मालिकूल अंदपल मूवमेंट जीरो आयोजना प्लेनार इलामचा मालिकूल नमक डेबल मूवमेंट कर्स्ट कॉन्सेप्ट मुख्य पाती टेट्राकेट्रल स्क्वायर प्लेनार जामेंट्री अक्टाकेट्रल ट्राइगोनल प्लेनार इतमी जामेंट्री वी काम्प्लेक्सा डेबल मूवमेंट जीरो सिमेंट्री स्ट्रक्चर वो सिमेंट्री स्ट्रक्चर वे डेबल मूवमेंट जीरो நாம இது இந்த கான்செப்ட் தான் நிக்கி வீடியோல பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். பாலியட்டாமிக்கினுடைய டைபிள் மூவ்மென்ட் கொடுத்துட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதே சமயம் லோன் பேர் வந்துச்சுனாவே நம்ம கண்ண மூடிட்டு டைபிள் மூவ்மென்ட் இருக்கும். லோன் பேர் வரணும்னா அங்க டைபிள் மூவ்மென்ட் கிடையாது. ஒரு கான்செப்ட் எதை ஸ்கொயர் பிளேனார் தவிர ஸ்கொயர் பிளேன்ல வந்து 4 பான் பர் 2 லோன் பேர் வரும். ஆனா அதுக்கு வந்து நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் பிளேனார் அதுக்கு வந்து நமக்கு டைபிள் மூவ்மென்ட் கிடைக்காது. ஏன்னா அது சிமெட்ரி ஸ்ட்ரக்சர் வந்துரும். அப்ப அது கிடைக்காது. அத மத்ததுக்குலாம் லோன் பேர் வந்துச்சுனா நமக்கு டைபிள் மூவ்மென்ட் கிடைக்கும். இப்போ பார்க்கலாமா கார் மிசிகேச்சு போர் கொடுத்திருக்காங்க. இது டைபோல் மூமென்ட் வழி கண்டுபிடிக்க போறோம். நம்ம ஏகனே வேலன்ஸ் அதாவது இதுக்கு வந்து பாண்ட் பர் எத்தனை லோன் பர்னு எடுத்து கண்டுபிடிக்கிற கான்செப்ட் நம்ம ஏகனே வீடியோல ஹைபிரிடேஷன் வீடியோ போட்டுருக்கோம். அதுவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க வேணும்னா அந்த வீடியோ பார்த்துக்கலாம். இப்ப பாருங்க கார்பனோட வேலன்ஸ் 4 நமக்கு தெரியும். புரியுதுங்களா? அடுத்தது எத்தனை பாண்ட் பர் இருக்குன்னா 4 பாண்ட் பர். அப்ப வேலன்ஸ்ல இருந்து பாண்ட் பர் கழிச்சோம்னா 0 கிடைக்கும். அப்ப 0 லோன் பர் நமக்கு 4 பாண்ட் பர் 0 லோன் பர் 4 பாண்ட் பர் जीरो टेट्राकेट्रल सिमेंट्री स्ट्रक्चर वह डेबल मूवमेंट काम्प्लेक्स जीरो काम्प्लेक्स पाकामा अड़ कार्बन मोना कार्बन डाइऑक्साइड कार्बन डाइऑक्साइड सीओ टू कुटा सीओ टू पाती स्ट्रक्चर नमक ना पाती कार्बन इलेक्ट्रो नेगेटिविटी इलेक्ट्रॉन पिंग पकड़ पिंग डेबल मूवमेंट नमक नेट डेबल मूवमेंट जीरो सिमेंट्री स्ट्रक्चर सिमेंट्री डेबल मूवमेंट जीरो नमक ना அப்ப பாருங்க எத்தனை பாண்ட் பர் 2 பாண்ட் பர் 0 லோன் பர் நமக்கு நல்லா தெரியும். பாண்ட் பர் 4 ஒரு ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரான் டொனேட் பண்ணனும். ரெண்டு ஆக்சிஜன்ங்கறதால நமக்கு 4. அப்ப வேலன்சியோட நமக்கு மைனஸ் பண்ணனும். பாண்ட் பர் எத்தனை 4. அப்ப வேலன்சி 4 4 - 4 0. அப்ப 0 லோன் பர் 2 பாண்ட் பர் 0 லோன் பர் வந்துச்சு நமக்கு லீனியர் ஷேப் தான். அது சிமெட்ரியா இருக்கு. இந்த லீனியர் ஷேப் சிமெட்ரி இல்லாம இருந்துச்சுனா நமக்கு டைபோல் மூமென்ட் கிடைக்கும். இந்த லீனியர் ஷேப் வந்து சிமெட்ரியா இருக்கதனால டைபோல் மூமென்ட் நமக்கு 0 கிடைச்சிருச்சு. புரியுதுங்களா? அப்ப லோன் பர்ல எங்கங்க 0 லோன் பர் வருதோ அங்க கன்ஃபார்ம் விட அங்க டைபோல் மூமென்ட் இருக்காது. எதை எக்ஸெப்ஷன் வந்து ஸ்கொயர் பிளேனார் தவிர. எங்க ஸ்கொயர் பிளேனார் வந்து 4 பாண்ட் பர் 2 லோன் பர் வரும். ஆனா ஷேப் எப்படி இருக்கும்? சிமெட்ரியா இருக்கும். அதனால டைபோல் மூமென்ட் வராது. அடுத்து பார்க்கலாமா? இப்ப அடுத்து ஜெனான் டெட்ராஃப்ளூரைடு பார்க்க போறோம். ஜெனான் டெட்ராஃப்ளூரைடுல பாத்தீங்கன்னா நமக்கு அதனுடைய வேலன்ஸ் 8 னு தெரியும். ஜெனான் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் எல்லாத்துக்கும் வேலன்ஸ் டோட்டல் எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் இருந்து இது 8. எத்தனை பாண்ட் பேர் இருக்குன்னா 4 பாண்ட் பேர். வேலன்ஸ்ல இருந்து பாண்ட் பேர் மைனஸ் பண்றோம். 4 கிடைக்கும். ஒரு லோன் பேர் 2 எலக்ட்ரான் ஈக்குவல். ரெண்டு இல்ல 4 எலக்ட்ரான் இருக்குதுனால நமக்கு 2 லோன் பேர் வந்து 4 எலக்ட்ரான் ஈக்குவலா இருக்கும். அப்ப 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர். 4 பாண்ட் பேர் 2 லோன் பேர் தான் ஸ்கொயர் பிளேனார் ஸ்ட்ரக்சர். நாம கேக்கலாம் இதுக்கு மட்டும் தான் லோன் பர் வருது நீங்க வருணுமே அப்படி நாம எக்ஸெப்ஷன் சொல்லி இருக்கோம். ஸ்கொயர் பிளேனார் சாம்பிள் மட்டும் லோன் பர் வந்துச்சா அதுக்கு வந்து டைபோல் மூமென்ட் கிடையாது. ஏனா அது சிமெட்ரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அப்ப ஸ்கொயர் பிளேனார்ன்றது சிமெட்ரி ஸ்ட்ரக்சர். அப்ப டைபோல் மூமென்ட் 0 நமக்கு முடிஞ்சிருச்சா? அதே சமயம் இதே மாதிரி தான் சல்பர் சல்பர் வந்து ஹெக்ஸாப்ளோரின் இதுனுடைய இதுவும் பதன் டைபோல் மூமென்ட் 6 ஆகும். ஏனா அது ஆக்டெட்ரல் ஸ்ட்ரக்சர். இதுவும் சிமெட்ரி ஸ்ட்ரக்சர்ல வந்துரும். வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 நமக்கு பாண்டிங் எத்தனை 6 இருக்கு. 6 - 6 0. அப்ப 6 பாண்ட் பர் 0 லோன் பர் வந்துச்சு நமக்கு ஆக்டெட்ரல் ஸ்ட்ரக்சர். ஆனா அதுக்கு என்னவா இருக்கும்? நமக்கு ஆக்டெட்ரல் ஸ்ட்ரக்சர் வந்தாலும் நமக்கு வந்து 0 டைபோல் மூமெண்ட் 0 தான். புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து IF அயோடின் FI இதுக்கு பாத்தீங்கன்னா வந்துச்சு எத்தனை அயோடின் டோட்டல் வேலன்ஸ் 7 நமக்கு நல்லா தெரியும். ஏனா ஃப்ளோரின் குரோமின் புரோமின் அயோடின் அதே எல்லாம் 7. எத்தனை பாண்ட் பார் இருக்குன்னா 5 பாண்ட் பார். அப்ப 7 - 5 நமக்கு 2 கிடைக்கும்.
ஒரு லோன் பேர் டூ எலக்ட்ரான் ஈக்குவல் இங்க ஒரு லோன் பேர் தான் கிடைச்சிருக்கு ஒரு ரெண்டு எலக்ட்ரான் தான் கிடைச்சிருக்கு அப்போ ஒரு லோன் பேர் நமக்கு வரும் அப்ப பை பான் பர் ஒன் லோன் பேர் வந்துச்சுன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர் அப்ப பிரமிடல் ஒரு லோன் பேர் வந்துருச்சு அப்ப கன்ஃபார்ம் டைப்ல மூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும் டைப்ல மூவ்மெண்ட் ஜீரோ கிடையாது இந்த ஸ்ட்ரக்சர்ல இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் புரியுதா அடுத்தது பாக்கலாமா அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான் எப்பயுமே ஹோமோ மாலிகுல் எது வந்தாலும் சரி டைபிள் மூமெண்ட் ஜீரோ தான் அதே ஹோமோ மாலிகுல் எது வந்தாலும் சரி ஹெச் டூ சி டூ என் டூ சிஎல் டூ பிஆர் டூ எது வந்தாலும் அது வந்து ஹோமோ மாலிகுல் ஜீரோவா தான் இருக்கும் அதுவே லீனியர் சிமெண்ட்ரியா இருக்கணும் ஹெச் ஹெச் பாரு சிமெண்ட்ரியா இருக்கா கார்பன் கார்பன் பாரு சிமெண்ட்ரியா இருக்கும் என் டூ பாரு என் என் வந்து சிமெண்ட்ரியா இருக்கணும் சிஎல் வந்து சிஎல் சிஎல் சிமெண்ட்ரி பிஆர் பிஆர் டூ வந்து பாத்தீங்கன்னா பிஆர் புரோமின் புரோமின் அது லீனியர் ஷேப் லீனியரா இருக்கும் சிமெண்ட்ரியா தான் இருக்கும் அப்ப லீனியர் ஓமமானிக்குள்ள லீனியரா சிமெண்ட்ரியா இருந்துச்சுன்னா அது டைபிள் மொமெண்ட் ஜீரோ தான் அது புரிஞ்சிச்சு அதுவே அடுத்து லீனியர் அன்சிமெண்ட்ரியா பார்க்க போறோம் இது லீனியர் ஷேப் தான் ஆனா அன்சிமெண்ட்ரியா இருக்கும் அன்சிமெண்ட்ரியா இருந்துச்சுன்னா டைபிள் மொமெண்ட் இருக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் புரியுதுங்களா அப்ப பாருங்க ஹெச் எஃப் ஹெச் சிஎல் ஹெச் பிஆர் ஹெச் ஐயோட ஏற்கனவே நம்ம அது பார்த்துருக்கோம் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுல எலக்ட்ரான் நெகட்டிவ் டிஃபரன்ஸ் எதுக்கு அதிகம் இதுக்கு தான் அதிகம் அப்ப இதை கடையில் இதுக்கு அதிகம் இதை கடையில் இதுக்கு அதிகம் அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் கேட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த வேல்யூ தெரியாமலே இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும் ரெண்டாவது இதுக்கு வரும் தேர்டு இது வரும் ஃபோர்த் இதுக்கு வரும் அப்போ இங்கிலீஷ் ஆர்டர்ன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆர்டர் சப்போஸ் அவங்க லீனியம் மாலிகுல இது கொடுத்தாங்க கார்பன் மோனாக்சைடு என்ஓ சிஎல்எஃப் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதுவும் ஆர்டர் படுத்திக்கலாம் அப்புறம் இதுங்களா இருக்கிறது இது 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 வந்து லீனியர் மாலிகுலு ஆனால் அது வந்து அன்சிமெட்ரியா இருக்குது இப்போ அன்சிமெட்ரியா டைபிள் மூமெண்ட் இதுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் புரியுதா அப்போ டைபிள் மூமெண்ட் இதுக்கெல்லாம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி பாக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா டெட்ராவலண்ட் பாக்க போறோம் பி பி எஃப் த்ரீ பாக்குறோம் அதுல போரானுடைய வேலன்ஸ் நமக்கு நல்லா தெரியும் த்ரீன்னு கிடைக்கும் பாண்டிங் எத்தனை த்ரீ அப்ப த்ரீ மைனஸ் த்ரீ நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ லோன் பர் தான் கிடைக்கும் அப்ப த்ரீ பான் பர் ஜீரோ லோன் பர் கிடைச்சுன்னா ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனர் ஜாமெட்ரி அதாவது நான் சொல்லியிருக்கேன் லோன் பர் வராம ட்ரைகோனல் பிளேனாரா ஜாமெட்ரி வந்துச்சுன்னா நமக்கு டைப்ல மூமெண்ட் ஜீரோவா இருக்கும் ஏன்னா சிமெண்ட்ரியா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ஒரு போரான் இருக்கும் இங்க ஃபுளோரின் இங்கும் ஃபுளோரின் இருக்கும் இங்க ஃபுளோரின் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இங்கேயும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதையும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இங்க போரான் இருக்கிற எலக்ட்ரான வந்து பிடிங்கிக்கும் அப்படியே வாங்கி இது மாதிரி டைபிள் மூமெண்ட் என்ன பண்ணும் அதுக்கிட்ட வந்து பிடிங்கிட்டு இங்க நெட் டைபிள் மூமெண்ட் ஜீரோ ஆயிரும் நமக்கு புரியுதா அப்ப நெட் டைபிள் மூணு ஜீரோ ஆயிரும் ஏன்னா எலக்ட்ரான் வந்து இங்க வித்ட்ராயிங் குரூப் அப்ப இதுகிட்ட இருந்து எலக்ட்ரான் வாங்கிக்கும் அப்ப நமக்கு என்ன எலக்ட்ரான் வந்து டைபிள் மூமெண்ட் நெட் டைபிள் மூமெண்ட் ஜீரோ ஆயிரும் அப்ப ட்ரைகோனல் பிளேனா இருக்கு வர ஜாமெட்ரி எல்லாருமே டைபிள் மூமெண்ட் ஜீரோ தான் போரான் சிஎல் த்ரீ எஸ்ஓ த்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ட்ரை த்ரீ பான் பர் ஜீரோ லோன் பர் வரும் அப்போ வந்துச்சுனாவே நமக்கு ட்ரைகோனல் பிளேனர் எதுலாம் வருதோ அதுக்கு வந்து டைபிள் மூமெண்ட் ஜீரோ தான் அடுத்தது பார்க்கலாமா என்கெச் த்ரீ அமோனியா பார்க்க போறோம் அமோனியா பார்த்தீங்கன்னா எத்தனை பான் பர் இருக்கு அப்படின்னா த்ரீ பான் பர் டோட்டல் வேலன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைவ் வரும் ஃபைவ்ல இருந்து பாண்டிங் எத்தனை இருக்கு த்ரீ கழிச்சோம்னா நமக்கு டூ எலக்ட்ரான் கிடைக்கும் ஒரு லோன் பர் டூ எலக்ட்ரான் ஈக்குவல்னா நமக்கு ஒரு ரெண்டு எலக்ட்ரான் தான் கிடைச்சிருக்கு அப்போ ஒரு லோன் பர் தான் வரும் அப்ப என்ன வரும் த்ரீ பான் பர் ஒன் லோன் பர் வந்துச்சுன்னா பிரமிடல் ஷேப் வரும் புரியுதுங்களா அப்ப பிரமிடல் ஷேப் ஒரு லோன் பர் வந்துச்சு அப்ப டைபிள் மூமெண்ட் கண்டிப்பா இருக்கும் இது வந்து சிமெண்ட்ரி ஷேப் கிடையாது அப்ப சிமெண்ட்ரி ஷேப் வந்தாலும் டைபிள் மூமெண்ட் ஜீரோ கிடைக்கும் இதுக்கு அப்ப ஜீரோ வராதான் நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அமோனியாவுக்கு டைபிள் மூமெண்ட் என்னன்னா கான்ஸ்டன்டா இதை மெமரி பண்ணிக்கலாம் நம்ம 1.49 அப்ப அமோனியாவுடைய டைபிள் மூமெண்ட் வேலைன்னு கேட்டாங்கன்னா 1.49 டைபிள் தான் அமோனியோட டைபிள் மூமெண்ட் வேல்யூ இப்ப பாத்தீங்க நைட்ரஜன் இருக்கு இங்க பாருங்க இந்த ஹைட்ரஜன் இது கிட்ட கொடுக்கும் இதுக்கும் இங்க கொடுக்கும் இதுக்கும் கொடுக்கும் இது வந்து பிடிங்கிக்காது ஹைட்ரஜன் எல்லாம் புரியுதுங்களா அப்ப இங்க லோன் பேர் வேற இருக்குது அப்ப ஹைட்ரஜன் அமோனியாவோட மாலிகுலர் டைபிள் மூமெண்ட் கேட்டாங்கன்னா 1.49 தான் அமோனியோட டைபிள் மூமெண்ட் வேல்யூ அடுத்தது பாக்கலாம்னா என் எஃப் த்ரீ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு இதேதான் த்ரீ பான் பர் ஒன் லோன் பர் கிடைக்கும் பிரமிடல் ஷிப் தான் வரும் ஆனால் அமோனியா காட்டிலும் இதுக்கு வந்து டைபிள் மூமெண்ட் கம்மியா இருக்கும் ஏன்னா இங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கு எஃப் இருக்கு இங்க இருக்கு எஃப் இருக்கு இங்க என்ன பண்ணிக்கும் இதுக்கிட்ட இதுவும் பிடுங்கிக்கும் இதுவும் பிடுங்கும் இதுவும் பிடுங்கும் ஒரு லோன் பர் மட்டும் இருக்குது அப்ப அதை வச்சுக்கிட்டனால அதுக்கு வந்து நம்ம கம்மியான ஒரு டைபிள் மூமெண்ட் தான் இருக்கும் மோசம் ஹையஸ்ட் இருக்காது எதை காட்டிலும் அமோனியா காட்டிலும் அப்ப எது ரெண்டு மாலிகள் கொடுத்துட்டு எதுக்கு கிரேட்டர் டைபிள் மூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அமோனியா தான் அதிகமா இருக்கும் என் எஃப் த்ரீயை காட்டிலும் புரியுதுங்களா இதுதான் கிடைக்கும் அடுத்தது நம்ம அடுத்தது பார்க்கலாமா ஒரு வீடியோ அடுத்தது ட்ரை அட்டாமிக் மாலிகுல் பார்க்க போறோம் ட்ரை அட்டாம் மாலிகுல் பார்க்குறோம் ட்ரை அட்டாம் மாலிகுல் பாருங்க ட்ரை அட்டாமில் பெர்லியம் சிஎல் டூ கொடுத்துருக்காங்க
பெர்லியம் இது தெரியும் Cl இங்க Cl இங்க பாரு இது எலக்ட்ரான் வித்ராயிங்க இருப்பு இது எலக்ட்ரான் வித்ராயிங்க இருப்பு இங்க இருந்து எலக்ட்ரானை பிடிங்கிக்கும் அப்ப இதுவும் பிடிங்கினா இங்க பிடிங்க அப்ப நெட் டைம்பர் மொமெண்ட் 0 இது ஒரு கான்செப்டா சிமெட்ரியா இருக்க ஸ்ட்ரக்சர் பாரு இதுவும் சிமெட்ரியா இருக்க இது பாத்தீங்கனா எத்தனை பாண்ட் பேர் இருக்கு 2 பாண்ட் பேர் எத்தனை லோன் பேர் 0 லோன் பேர் புரியுது ஏனா பாண்டிங் எலக்ட்ரான் ரெண்டு வேலன்ஸ் எலக்ட்ரான் பெர்லியத்துக்கு ரெண்டு பாண்டிங் ரெண்டு அப்ப 2 மைனஸ் 2 0 அப்ப 0 லோன் பேர் 2 பாண்ட் பேர் 0 லோன் பேர் அப்ப 0 லோன் பேர் வந்தாவே நம்ம கண்ண மூடிக்கிட்டு ஸ்கொயர் பிளேனா தவிர மீதி எல்லாமே அதுக்கு பாண்ட் பேர் வந்து 0 தான் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்ப இது லீனியர் ஷேப் அப்ப இதுக்கு நம்ம டைபிள் மூமெண்ட் என்னது 0 தான் டைபிள் மூமெண்ட் இதே மாதிரி சிஓட்டுக்கு நம்ம இப்ப சிஓட்டுக்கும் அதேதான் ஏற்கனவே பார்த்தது இப்ப பாருங்க இதுக்கு டைபிள் மூமெண்ட் எலக்ட்ரான் இங்கே பிடிங்கிருக்கு இங்கே பிடிங்க அப்ப லீனியர் ஷேப் டைபிள் மூமெண்ட் 0 கிடைச்சிரும் நமக்கு இதே பாருல பெர்லியத்து போல அடுத்தது ஏனா கொடுத்துருக்காங்கன்னா மெர்குரி கொடுத்துருக்காங்க இப்போ இதை மெர்குரி பாருங்க மெர்குரி பாருங்க மெர்குரி இந்தாண்ட குளோரின் இங்கேயும் குளோரி இங்கேயும் பிடிங்கிருக்கு இங்கேயும் பிடிங்கிங்க அப்போ டைபிள் மூமெண்ட் 0 இது வந்து லீனியர் லீனியராக இருக்கு ஆனால் சிம என்ன இருக்கு சிமெண்ட்ரியா இருக்கு அப்போ இதுக்கு லீனியர் சிமெண்ட்ரியா வந்துச்சுனாவே அது கண் பாம்பிட்டு டைபிள் மூமெண்ட் 0 தான் இருக்கும் புரிஞ்சுதா அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது வாட்டர் மாலிக்குள் பார்க்குறோம் H2O பார்க்குறோம் H2O பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் வரும் பெண்ட் ஷேப்பாக தான் இருக்கும் இப்போ வாட்டர் மாலிகுல் ஆக்சிஜன் இருக்கு ஹைட்ரஜன் இருக்கு இந்த ஹைட்ரஜனும் இங்கே கொடுக்கும் இது இங்கே கொடுக்கும் அப்போ வாட்டனுடைய டைபிள் மூமெண்ட் கேட்டாங்கன்னா 1.84 இது மெமரி பண்ணிக்கணும் நம்ம வாட்டனுடைய டைபிள் டைபிள் மூமெண்ட் கேட்டாங்க 1.84 அது அம்மனுடைய டைபிள் மூமெண்ட் கேட்டாங்கன்னா 1.49 புரியுதா அப்போ இதுக்கு 1.48 அம்மோனியா அது தானே பார்த்தோம் அதே மாதிரி 1.4 சம்திங் தான் வரும் அம்மோனியாவுக்கு வாட்டருக்கு வந்து 1.8 அப்படி ஞாபகம் வச்சுட்டா கூட போதும் வாட்டருக்கு வந்து 1.8 வரும் அதே சமயம் எப்பயுமே வந்து ஒரு ஐசோமர்ஸ்ல வந்து ஏதோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அவங்க வந்து எதுக்கு டைபிள் மூமெண்ட் அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிஸ் ஐசோமர் தான் ஹையர் த டைபிள் மூமெண்டா இருக்கும் எதை காட்டிலும் டிரான்ஸ் ஐசோமர் டிரான்ஸ் ஐசோமர் காட்டிலும் எதுக்கு அதிகமா இருக்குன்னா சிஸ் ஐசோமர் இதுக்கு அதிகமா இருக்கும் எதை காட்டிலும் டிரான்ஸ் ஐசோமர் காட்டிலும் அடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாமா இப்ப ஆர்கானிக்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம் டைக்ளோரோ பென்சின் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ டைக்ளோரோ பென்சின் கொடுத்துட்டு இதுல பேராவுக்கு அதிகமா இருக்குமா மெட்டாவுக்கு அதிகமா இருக்குமா இல்ல வந்து ஆர்த்தாவுக்கு அதிகமா இருக்குமான்னு கேட்கலாம் அப்படி கேட்டுட்டாங்கன்னா நமக்கு என்னன்னா பேரா காம்ப்ளெக்ஸ் இப்ப எழுதி பார்க்கணும் எழுதி பார்த்தோம்னா இங்க பாரு எலக்ட்ரான் வித்துட்டாங்க இங்கும் எலக்ட்ரான் வித்துட்டாங்க இங்க இருந்து எலக்ட்ரான் பிடிங்கிறோம் இங்கேயும் பிடிங்கிறோம் அப்ப டைபிள் நெட் டைபிள் மூமெண்ட் நம்ம நமக்கு 0 கிடைச்சிரும் இங்க பாரு இது வந்து சிமெண்ட்ரியா இருக்கு வேற ஸ்ட்ரக்சர் பாருங்க சிமெண்ட் இருக்கா ஒரு காம்ப்ளெக்ஸ் போட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்ப சிமெண்ட் இருக்கு இதை பாரு சிமெண்ட்ரி கிடையாது ஏன்னா இது இது வந்து பாத்தீங்கன்னா மெட்டாவை பாத்தீங்கன்னா சிமெண்ட்ரி கிடையாது இங்க நெட் டைபிள் மூமெண்ட் கிடைக்கும் நமக்கு 0 கிடைக்காது இதனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா 1.5 இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் 1.5 வந்தா இதுக்கு வந்து மெட்டாவுக்கு ஆனா ஆர்த்தோவுக்கு அதிகமா இருக்கும் இப்போ இது சிஎல் இங்க சிஎலுக்கு ஆர்த்தோவுக்கு வந்து 2.6 அப்ப இருக்கிறதுல எதுக்கு அதிகம்னா ஆர்த்தோவுக்கு அதிகம் அடுத்தது மெட்டாவுக்கு அதிகம் பேராவுக்கு 0 டைபிள் மூமெண்ட் புரியுது அதே சமயம் அடுத்து சிஹெச்3 சிஎல் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ நமக்கு வந்து ஷேப் வந்து பாத்தீங்கன்னா 4 பாண்ட் பார் 0 லோன் பார் தான் வரும் ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா டெட்ராகோனல் ஷேப் வரும் ஆனாலும் இது ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா சிமெண்ட்ரியா கிடையாது இங்க ஒரு ஹைட்ரஜன் இருந்தா சிமெண்ட்ரியா இருக்கும் இங்க ஒரு குளோரின் இருக்கு அப்ப சிமெண்ட்ரியா இல்ல அப்படின்ற போது இதுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா டைபிள் மூமெண்ட் கம்மியா கிடைக்கும் அதிகம் கிடைக்காது கொஞ்சமா கிடைக்கும் புரியுங்களா ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பாருங்கன்னா கால்குலேஷன் பார்ட் வரும் கால்குலேஷன்ல எப்படி டைபிள் மூமெண்ட் வச்சு கால்குலேஷன் கேட்கறாங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாமா கால்குலேட் த டைபிள் மூமெண்ட் வேல்யூ ஆஃப் த வேல்யூ கொடுத்துட்டு அவங்க எஸ்ஐ யூனிட்ல கேட்டிருக்காங்க ஹைட்ரஜன் ஃபுளோரின் ஹைட்ரஜன் குளோரின் ஹைட்ரஜன் புரோமின் ஹைட்ரஜன் அயோடின் மாலிக்குள் கொடுத்துட்டாங்க இது கொடுத்துட்டு இதனுடைய ஹைட்ரஜன் புளோரினுடைய பாண்ட் லென்த் கொடுத்துட்டாங்க ஹைட்ரஜன் குளோரினுடைய பாண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் புரோமினுடைய பாண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் அயோடினுடைய பாண்ட் லென்த் கொடுத்துட்டு டைபோல் மூமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க டைபோல் மூமெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் மீ ஈக்குவல் டு கியூ இன்டு எல்லு கியூன்றது சார்ஜ் பாண்டோட சார்ஜ் எல்லுன்றது பாண்டோட லென்த்து மீன்றது நம்ம டைபோல் மூமெண்ட் அதனுடைய சிம்பிள் தான் டைபோல் மூமெண்ட் அது இப்ப போட்டு நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பாத்துக்கலாமா எப்பவுமே இது எஸ்ஐ யூனிட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறோம் எஸ்ஐ யூனிட் பாத்தீங்கன்னா 1.602 × 10⁻¹⁹ கூலும் அப்படின்னு நமக்கு தெரியும் 1 ஆம்ஸ்ட்ராங் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 10⁻¹⁹ மீட்டருக்கு வந்து ஈக்குவலா இருக்கும் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் 1 ஆம்ஸ்ட்ராங் எப்படி எழுதுனா 10⁻¹⁹ மீட்டருக்கு எழுதலாம் அப்படி எழுதிக்கலாம் அப்ப வந்து பாருங்க கியூனுடைய இது கொடுத்துட்டாங்க நமக்கு தெரியும் சார்ஜ் என்னன்னு தெரியும் 1.602 × 10⁻¹⁹ கூலும் இன்ட்டு நமக்கு என்ன லென்த் கொடுத்துட்டாங்க லென்த் தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் மொத்தம் 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப்எல் உடைய லென்த் வந்து 0.92
அப்ப 0.92 இன்ட ஆம்ஸ்ட்ராங் வேல்யூ கொடுத்தறோம்னா நம்ம ஆம்ஸ்ட்ராங் மீட்டரா மாத்திக்கிறோம் அப்ப 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் அப்ப இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும் 1.602 உம் 0.92 மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1.47 கிடைக்கும் இன்ட் இந்த சார்ஜ் பாருங்க -90 இங்க வந்து -10 நம்ம -20 வரும் 29 வரும் அப்ப 10 பவர் -29 கூலும் பர் மீட்டர் கிடைக்கும் இங்க கூலும் இருக்கு இங்க மீட்டர் இருக்கு அப்ப கூலும் பர் மீட்டர் அப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச மாட்டேபிள் மூமென்ட்க்கு செகண்ட்க்கு அதே மாதிரி தான் என்ன கொடுத்தாங்க சார்ஜ் அதேதான் 1.602 இன்டு 10 பவர் மைனஸ் 19 கூலும் அது அது கூட என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அதனுடைய லெந்த் கொடுத்திருக்காங்க என்னது HCl ஓட லெந்த் 1.27 அப்ப 1.27 லெந்த் கொடுத்திருக்காங்க அத மல்டிப்ளை பண்றோம் அப்ப 1.602 க்கும் 1.27 க்கும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2.03 கிடைக்கும் இதுனுடைய இதுவும் சார்ஜ் மைனஸ் பவர் கூட்டினா 10 பவர் மைனஸ் 29 கிடைக்கும் இங்க கூலும் இங்க மீட்டர் கூலும் பர் மீட்டர் முடிஞ்சிருச்சா அடுத்து பார்க்கலாமா டைபோல் மொமெண்ட் HBr டைபோல் மொமெண்ட் கேட்டதா HBr ோட பாண்ட் லெந்த் கொடுத்துட்டாங்க 1.47 1.41 ஆம்ஸ்ட்ராங் அப்ப நமக்கு சார்ஜ் தெரியும் நமக்கு என்ன கிடைக்கும் 1.602 * 10 பவர் மைனஸ் 19 கூலும் * அதனுடைய லெந்த் வந்து 1.41 * 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 2.25 * 10 பவர் மைனஸ் 29 இந்த சார்ஜ் இந்த பவர் கூட்டினா 10 பவர் மைனஸ் 9 கூலும் பர் மீட்டர் கிடைச்சிரும் அடுத்து ஹைட்ரஜன் அயோட் டைபோல் மொமெண்ட் அதேதான் ஹைட்ரஜனோட அயோனுடைய அவரோட பாண்ட் லெந்த் அவங்களே கொடுத்துருவாங்க 1.61 கொடுத்திருக்காங்க அது ஆம்ஸ்ட்ராங் வந்து மீட்டரா மாத்துறோம் நம்ம ஏற்கனவே உள்ள 1.602 சார்ஜ் அதோட 1.61 ஆம்ஸ்ட்ராங் மீட்டரை மாத்தும்போது 10 மீட்டர் வரும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு 2.57 கிடைக்கும் இதனுடைய பவர் இதோட பவர் கூட்டணும்னா 10 பவர் மைனஸ் 29 கூலும் பர் மீட்டர் கிடைக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் வச்சு கொஸ்டின் கேட்கலாம் அவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் இருக்கு கிரேட் த மேக்னட்டி ஆஃப் த போலாரிட்டி அசோசியேட்டட் மாலிகுல் எப்பயுமே மேக்னட்டிக் போலாரிட்டி மாலிகுல் கிரேட்டரா இருக்கும் எதை காட்டிலும் அப்படின்னா அது அதிக மேக்னட்டி ஆஃப் டைபோல் மூமெண்ட் கிரேட்டரா இருந்துச்சுன்னா அங்க டைபோல் மூமெண்ட் வேலையும் கிரேட்டர் தான் இருக்கும்னு சொல்ல வராங்க புரியுதா அப்ப இதுதான் கான்செப்ட் மேக்னட்டி ஆஃப் போலாரிட்டி வந்து மாலிகுல் அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க டைபோல் மூமெண்ட் வேலையும் அதிகமா இருக்கும் அதுவே பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகும் போது அதனுடைய டைபோல் மொமெண்ட் குறையும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் அதாவது பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆக ஆக டைபோல் மூமெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும் இதுதான் அதோட கான்செப்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்து நம்ம இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்களும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ